வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் முருகப்பெருமாள் இன்னைக்கு கருத்து கேட்கறதுக்காக நம்ம இல்லம் தேடி ஒரு நபர் வந்திருக்காங்க சொல்லுங்க வணக்கம் வணக்கம் இப்போது சிவன் சொத்து குலநாசம்ன்றாங்கல்ல சார் அம்மன் சொத்து தான் என்னது குலநாசம் தான் எப்படி அதை விவரிக்க முடியுமா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் சிவன் சொத்து அப்படின்னால இந்த பிரபஞ்சத்தில் அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு அணுவிலும் சிவன் உண்டு அப்படின்னு சொல்லி தூணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரபஞ்சமே சிவன் சொத்து அப்படிம்பாங்க சிவன் அப்படின்னா உயிர் அப்படிம்பாங்க உடல் கொடுத்தவள் தந்தை உயிர் கொடுத்தவன் தந்தை உடல் கொடுத்தவள் தாய் அப்படின்னா சிவன் அப்படின்னா உயிர் இப்போ ஒரு விதைன்னு எடுத்துட்டீங்கன்னா வித்திட்டவன் இறைவன் விதைத்தவன் மனிதன் ஒரு விதை இருக்குன்னா அது இந்த விதையினுடைய அணுக்கள் தான் சிவம் அது வந்து கண்ணுக்கு தெரியாது அதனுடைய உயிர் இப்போ தண்ணி ஊற்றுன உடனே அப்போ ச அந்த நீரை வந்து சந்திரன் வச்சுருக்காங்க அதான் தாய் அப்போ அந்த விதையில் எந்த நீரை ஊற்றுன உடனே அது முளைக்கும் அப்போது ஒரு மண்ணில் அதில் போடும்போது தாய்மடினா பூமின்னு சொல்கிறாங்களே இப்போ அந்த பூமியில் போடும்போது அந்த விதையினுடைய அணுக்கள் எந்த அளவுக்கு இருக்குமோ வீரியமாக இருக்குமோ அது மாதிரி அதனுடைய மகசூல் நிறைய பெருக்கி தரும் அதனால தான் பெரிய பெரிய கோயிற கோபுர கலசங்களில் எல்லா கோயில் கோபுர கலசங்கள்லேயும் தானியங்களை வச்சுருப்பாங்க வீரியமான விதை இது எதுக்கு வரும்னா நம்மளுடைய மனித இனத்துக்கு மெயின் ஏன்னா கருவறையில் இருப்பது இறைவனடி சேர்ந்தார் இயற்கை எதினார் காற்றில் கலந்தார்னு சொல்லுவாங்க மனிதனுடைய உடல் அழியும் அனைவரும் கடைசியில் ஒரு பிடி சாம்பல் அப்படிம்பாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சிவன் சொத்துனால் கடைசியில் இந்த சாம்பல் தான் மிச்சம் அப்படிமா அப்போ அந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உயிர் க அஸ்திவாரம் அந்த சாம்பல் அதுதான் நம்ம பூசுவோம் அப்போ அந்த உடலுக்கு உண்டான உயிருக்கு உண்டான விஷயங்கள் அப்படின்னாலே இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிர்களுக்கும் சிவன் அதிபதி இப்போ நம்ம உடம்பில் எந்த அளவுக்கு ஜீன்கள் வலுவாக இருக்கோ நம்ம சந்ததி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நம்ம முன்னோர்களுடைய அணுக்கள் நம்ம உடம்புல இருக்குன்னா இன்றைக்கி இருக்கிற உணவு வகைகள் வந்து எப்படி சொல்கிறோன்னா ஹைப்ரேட் மரங்கள் இருக்குது இன்றைக்கி வந்து அன்னைக்கு வளமான மரங்கள் ஒரு மரம் நட்டு வச்சு அஞ்சு வருஷம் கழித்து தான் காய்க்கும் இத்தனை வருஷம் கழித்து தான் காய்க்கும் அப்படின்னு சொல்லி இயற்கை உரங்கள் இயற்கையாக காய்ச்சது இயற்கையாக இருந்தது இன்றைக்கி எல்லாமே செயற்கை எல்லாமே ஹைப்ரிட்டு அதே மாதிரி நீங்கள் தீங்குற உணவுகள் எல்லாமே சீட்லெஸ் வம்ச விருத்தி இன்றைக்கி கம்மி நிறையா ஆப்ரேஷன் நிறைய குழந்தைகள் ஊனமாக பிறக்கிறது நிறைய பேத்துக்கு குழந்தை இல்லாதது அப்போ சிவன் சொத்து குளம் அப்படின்னா உன் குளம் குடும்பம் ஒரு கோவில் குளம்னால் உன் குடும்பத்துக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் சேர்ந்தது குளம் அப்போ அந்த சொத்து நாசம் நம்மளோட ஏதாவது சொல்லுவாங்களே விந்து விட்டவன் வந்துகள் உன்னுடைய விந்தினுடைய அணுக்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நே குறைவான குழந்தைகள் பிறக்கும் அதை விட்டால் சிவனுடைய சொத்து அப்படின்னா நம்மளை சொல்லுவாங்க சிவகோத்திரம் சிவன் அம்சம் ஆணு நாளே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதனுடைய அணுக்கள் வீரியமா இருக்கணுங்கிறது தான் இப்போ ஒரு அந்த காலத்தில் பூத்து காய்க்கின்ற செடிகள் கொடிகள் எல்லாமே பெண் இனத்தை சேர்ப்போம் சொல்லுவாங்க கொடி போல் அந்த மாதிரி எல்லா இனத்தையுமே பூத்து காய்க்கிறது ஏன்னா பெண்கள் வந்து பூப்படைதல் அதுக்கப்புறம் கரு உருவாகும் அது மாதிரிதான் ஒரு பூ வந்ததுக்கப்புறம் கரு கருவுருவாய் காய் உருவாகும் அதுலேருந்து விதை இருக்கும் அந்த பழம் அழுகும் அந்த விதை அழுகாது அந்த விதையினுடைய அணுக்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் அந்த பழம் நல்லா இருக்கும் இந்த செடி நல்லாயிருக்கும் இன்றைக்கி இருக்கிற ஹைபிரட்டு ஹைப்ரெட்டு அஞ்சு வருஷத்தில் அதனுடைய வீரியம் முடிஞ்சிடும் ரெண்டு வருஷத்தில் காய்ச்சிரும் இருந்தே நீங்கள் எல்லாத்தையும் பறிச்சிடலாம் அப்படின்னா விதை இல்லாதது அப்படின்னா சிவம் இல்லாத ஒரு பொருளை நீங்கள் தேடி போயிட்டீங்க ஒரு குழந்தை அன்னைக்கு வந்து பெண் குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பூத்து காய்க்கின்ற எல்லாமே பெண்ணுன்னு சொன்னேன் இல்லையா அப்போது ஒரு பெண் குழந்தை இருபது வயசில் பூப்படைது ஒரு குழந்தையை செமக்கிறதுக்கு உண்டான தகுதி எழுந்தவங்க இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற உணவு மார்க்கத்துக்கும் பழக்கத்துக்கும் போனால் குழந்தை இல்லாத பிரச்சனை அஞ்சு வயசு ஏழு வயசுலேயே அந்த பெரிய மனுஷி ஆகிறது அந்த மாதவிடாய் பிரச்சனை அப்போ என்ன சிவன் சொத்து குளம் நாசம் இயற்கை விதிக்கு மாறி இறைவன் படைப்பில் அன்னைக்கு இருந்த இயற்கையில் இயற்கையோடு ஒன்றரை கலந்து வளர்ந்ததுனால இருந்தது இன்றைக்கி அதை மீறி நடக்கும்போது உன் குளம் உன் சந்ததி தான் கலி யுகமாலியம் அப்படின்னு சிவன் சொத்து அப்படின்னா நம்மளுடைய உயிர் அணுக்கள் நமக்கு முன்னாடி உயிராக இருந்தவர்களின் அணுக்கள் அதுதான் சிவன் அப்போ தான் சொல்லுவாங்க சிவனடி சேர்ந்தார் அப்படின்னு இறைவனடி சேர்ந்தார் இந்த முன்னோர்கள் அந்த சிவம் அப்படின்னா உயிர் அப்போ அது எங்கே போகுது அப்படின்னா நம்ம உடம்புல அதான் சொல்லலாம் உன்னிலும் இருக்கான் எண்ணிலும் இருக்கான் தூணிலும் இருக்கான் அப்போ அவனின்றி அந்த உயிர் இல்லாமல் எந்த அணுவும் செய்யாது அவனின்றி ஒரு அணுவும் அதுக்கு தேவை இறை இறைன உணவு அந்த உணவை சத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஜீவன்கிற சிவன் தங்குவான் அப்படி இல்லைன்னா உன் குளம் அடுத்த தலைமுறைக்கு சந்ததி இருக்காது அதான் சிவன் சொத்து குலநாசம் தான் விந்து விட்டவன் வந்து கேட்டான்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நிறைய பேர் வேறு பழமொழி சொல்லிகிட்டு இருக்காங்க இதுதான் அதற்கு எனக்கு தெரிந்தவரை இது ஒன்று தான் உதாரணம் இல்லைன்னா நாளைக்கு நம்ம தலைமுறை எங்கே இருக்குது இப்போ நிறைய பேர் டேஸ்டி பேபிக்கு போயிட்டாங்க வருங்கால சந்ததி இன்னும் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகும் இதை இதோட இதுக்கப்புறம் இயற்கையை தேடி நல்ல சத்தான இயற்கை உணவில் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே செயற்கை கேடுன்னு தெரிஞ்சு தான் சாப்பிட்றீங்க இயற்கைக்கு திரும்புனால் நல்லாயிருக்கும் இதை சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம முன்னோர்கள் நம்ம பெற்றோர்கள் நமக்கு இதை வந்து குழந்தை ஆடம் பிடிக்கிறதுனா நல்லதை தட்டி கொடுத்து சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ அதை தகுந்த நாம் சொல்லிக் கொடுப்போம் இவ்வளோ நாள் இதுக்கான அர்த்தம்லாம் தெரியாமல் பார்த்தது இப்போ தான் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருச்சு ஓகே வாழ்த்துக்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா கேளுங்கள் நான் தெ எனக்கு தெரிஞ்ச நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் நாலு பேர்த்துக்கு சொல்லுங்கள் மனித குலம் தலைக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு முயற்சி பண்ணுவோம் வாழ்த்துக்கள் நன்றி